எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு மூணாவது கிளாஸ் போக போகிறோம். கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு கிளாஸ்க்குள்ளே போகிறோம், சரிங்களா? இதான் சுதன் பரிஸ்தாவின் பேராலே ஆமீன். அன்பு தெய்வமே இயேசுவே, இந்த புது மாதத்தை எங்களுக்கு தந்ததுக்காகவும் புது வாரத்தை எங்களுக்கு தந்ததுக்காகவும் நன்றி ராஜா. இந்த நாளில் நாங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிற விஷயங்கள் எங்கள் மனசில் நிற்க நீங்கள் எங்களுக்கு உங்களோட தூய ஆவியார துணையாக தாங்க, ஆமீன். சில்ட்ரன், நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அருள் அடையாளங்களை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி அந்த அருள் அடையாளத்தோட முதல் அருள் அடையாளம் வந்து திருமுழுக்கு, சரிங்களா? ஸோ நம்ம திருமுழுக்கும் திருமுழுக்கோட கொண்டாட்டத்தை பற்றியும் நம்ம இன்றைக்கி ஒரு சுருக்கமாக பார்க்கலாம். கடைசியாக இன்றைக்கி ஒரு ஆக்டிவிட்டியும் நான் உங்களுக்கு நம்ம குரூப்பில் போட்டு விடுறேன், அதை நீங்கள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்குள்ளே எனக்கு அமுச்சு விடுங்க, சரிங்களா? சரி, முதல்ல வந்து இந்த திருமுழுக்குன்றது நம்ம எல்லாருக்குமே வந்து முக்கியமான ஒரு விஷயம். நான் அதை சொல்ல போனால் திருமுழுக்கு தான் கிறிஸ்துவ வாழ்க்கையோட தொடக்கமாக இருக்குது, சரிங்களா? யோர்தான் ஆற்றில் இயேசு கூட பார்த்திங்கன்னா திருமுழுக்கு பெற்றார் யோவான்கிட்ட, அது கூட நம்மளோட விவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ இது நம்மளோட வாழ்க்கையில் இப்படி தான், நம்ம ஒரு ஒரு முறையும் நம்ம எல்லோரும் பேப்டிசம் வாங்குறப்போ நம்மளுக்கும் இதே மாதிரி விஷயங்கள் தான் இயேசுக்கு எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா நடக்கும். அதை நம்ம வந்து உணரணும், சரிங்களா? ஸோ இப்போ முதல்ல குழந்தை பேப்டிசம் கொடுக்குறப்போ குருவானவர் வந்து அந்த குழந்தை மேலே வந்து சிலுவை அடையாளம் வரைகிறாரு. அதுக்கப்புறம் குழந்தையோட பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஞான பெற்றோர், இவங்களும் பார்த்திங்கன்னா சிலுவை அடையாளம் வரைகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இறை வழிபாடு நம்ம பண்ணுறோம், இறை வார்த்தை வழிபாடு பண்ணுறோம், ஓகேங்களா? விவிலியத்திலிருந்து நம்ம வாசகங்களை அது சம்மந்தப்பட்டதாக நம்ம வந்து படிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்காக வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம், ஓகேங்களா? அதுக்கு மேலே வந்து குருவானவர் பார்த்திங்கன்னா குழந்தை மேலே ஆயத்த எண்ணெயை பூசுவார், ஓகேங்களா? அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து தீமையிலேருந்து விடுபட்டு கிறிஸ்துவின் நலன்களால் வந்து உறுதிப்படுத்தப்படுது, ஓகேங்களா? ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கான திருமுழுக்கு பெறத்துக்கான முறை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தையோட பேரை சொல்லிட்டு குருவானவர் குழந்தையோட தலையில் தண்ணியை ஊற்றுவார், ஓகேங்களா? அதுக்கப்புறம் தந்தை மகன் தூயாவீர் பேரால் பார்த்தீங்கன்னா நான் உங்களை கழுவுகிறேன் என்று சொல்லிட்டு திருமுழுக்கு கொடுப்பார் நம்மளோட குருவானவர், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா குரு என்ன பண்ணுவார், குழந்தைங்களோட தலை மேலே வந்து கிறிஸ்மான்ற ஒரு திரு எண்ணெயை வந்து பூசி ஜெபிப்பார், ஓகேங்களா? அதன் வழியாக பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து திருமுழுக்கு பெற்று இயேசுவின் சாயலை தாங்கி, ஓகேங்களா, இயேசுவோட சாயலை தாங்கி அவருடைய பணிகளில் பங்கு பெறுது அந்த குழந்தை. தன்னோட வாழ்நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவோட பணிகளில் அந்த கிறிஸ்மா எண்ணெயால் அந்த குழந்தை குருவானவரால் அர்ச்சிக்கப்பட்டதுக்கப்புறமா அது பாவத்திலேருந்து முற்றிலும் கழுவி நம்மளோட இயேசுவோட வாழ்க்கையில் அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்றதுக்கு அந்த குழந்தையானது உறுதிப்படுத்தப்படுது, ஆயத்தப்படுத்தப்படுது, ஓகேங்களா? ஸோ அது குழந்தைய வந்து இப்போ திருமுழுக்கு பெறப்போ அதுக்கான சில அந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒயிட் கலர் ட்ரெஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் ஆனது பார்த்திங்கன்னா எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா அந்த குழந்தை வந்து ஒரு புது படைப்பாக வந்து அந்த இடத்துல வந்து மாறியிருக்கு. அந்த குழந்தை பாவத்துலேருந்து ஃபுல்லாக கழுவிட்டு அது வந்து ஒரு தூய்மையானதாக கருதப்படுது. அதுக்காக வந்து வாழ்நாள் ஃபுல்லாக அந்த குழந்தை ஒரு பரிசுத்தமாக வாழணுன்றதுக்காக அந்த வெள்ளை ட்ரெஸ் ஆனது போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தி கேண்டில்ஸ் கொடுப்பாங்க கையில் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? அப்போ வந்து ஃபாதர் என்ன சொல்வார், இது கிறிஸ்துவின் ஒளி, ஓகேங்களா? கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லுவார் அந்த குழந்தைகிட்ட, ஓகேங்களா? ஏன்னா அந்த குழந்தை வந்து தன்னோட உள்ளத்தில் வந்து கிறிஸ்துவோட ஒளியை ஏந்திக்கிட்டு அவரோட பணிகளை வந்து செய்யறதுக்கு இது வந்து தூண்டுதலாக அமையுது. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நமக்கு தான் இயேசப்பா இருக்கார்ல, ஸோ நம்ம எல்லாருமே நல்லா தான் இருப்போம்னு நினைக்கிறேன். அவரோட அன்பு நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு எதுவும் ஆகாது. சரி, இன்றைக்கி நம்ம திருமுழுக்கை பற்றி கேட்டோம். ஸோ நமக்கு எல்லாம் திருமுழுக்கு வாங்கியிருக்கோம், எப்போ சின்ன குழந்தையில இருக்கும்போது. சரி, இயேசப்பா எப்போ திருமுழுக்கு வாங்கினார்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஸோ அந்த திருமுழுக்கு யார் கொடுத்தாங்க?
அதையும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ ஏசப்பா எப்படி திருமுழுக்கு வாங்கினாரு, அவருக்கு யார் திருமுழுக்கு கொடுத்தாங்க, அத பத்தி இப்போ இந்த வீடியோல நீங்க பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவரை தடுத்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பதிலாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று தண்ணீரிலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் அமருவதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு குரல், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் விருப்பமாயிருக்கிறேன். இப்ப நீங்க ஏசப்பா எப்படி திருமுழுக்கு வாங்கினாங்க, அவருடைய திருமுழுக்குல என்னெல்லாம் நடந்தது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாம்பளும் திருமுழுக்கு வாங்கியிருக்கோம். எப்ப வாங்கியிருக்கோம், சின்ன பிள்ளையா இருக்கும் போது, குட்டி குழந்தையா இருக்கும் போது வாங்கியிருக்கோம். ஸோ இந்த திருமுழுக்குல, ஏசப்பாவோட திருமுழுக்குல பிதாவாகிய தந்தை ஏசப்பாவுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தராங்க. நம்மளோட திருமுழுக்குல நமக்கு நிறைய கிஃப்ட் கிடைக்குது, ஆனா நமக்கு ஏசப்பா மாதிரியே ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் நமக்கும் பிதா கொடுக்கறாரு. என்னவா இருக்கும் அது, யோசிங்க. கரெக்ட், நீங்க நினைச்சது ரொம்ப சரி. ஸோ நமக்கு கிடைச்ச ஒரு, இல்லை ஏசப்பாக்கு மாதிரி நமக்கு பிதா கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் என்னன்னா, தூய ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட். அவர் ஏசப்பாக்கு எப்படி ஒரு நல்ல துணையாளராகவும் நல்ல ஆறுதல் அளிப்பவராகவும் இருந்தாரோ, அதே மாதிரி நமக்கும் அவர் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பார். ஸோ நாம் தான் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டை யூஸ் பண்ண மாட்டோம், ஓகேங்களா. ஸோ நமக்கு பிதா கொடுத்த ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் யாரு, நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு, நம்மளோட தூய ஆவியானவர். அவரை நம்ம இருக்க கைப்பிடிச்சு நம்ம ஏசப்பா கூட இன்னும் அதிகமான அன்போடு நம்ம வாழ்வோம், சரிங்களா குட்டீஸ், ஓகே. ஸோ பத்திரமா இருங்க, டேக் கேர், காட் பிளஸ் யூ. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம எல்லாருமே வந்து பேப்டிசம் வாங்கியிருக்கோம், ஓகேங்களா, ஞானஸ்தானம் வாங்கியிருக்கோம். இனி ஒரு நாட்களில் நம்ம வந்து இதை புரிஞ்சிக்கிட்டு நம்ம இயேசுவோட அன்பு மகளாகவும் மகனாகவும் வளர்கிறதுக்கு நம்ம அதிகமாக முயற்சி செய்யலாம், சரிங்களா. சரி, ஓகே, இன்றைக்கி வந்து பேப்டிசம் பற்றி பார்த்தோம். அடுத்த கிளாஸில் நம்ம இன்னொரு அருள் அடையாளத்தை பற்றி நம்ம பார்க்கலாம், சரிங்களா. இப்போ எல்லோரும் கண்ணை மூடுங்க, நம்ம கிளாஸை முடிச்சுட்டு ஒரு ஆக்டிவிட்டி நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். அது நீங்கள் எனக்கு நெக்ஸ்ட் வீக்கு, அது நெக்ஸ்ட் வீக்குள்ளே, ஓகேங்களா, நீங்கள் நம்ம குரூப்லேயே நீங்கள் அதை செஞ்சுட்டு போடலாம், சரிங்களா. சரி, ஓகே, கண்ணு மூடுங்க, நம்ம சின்ன ப்ரேயர் பண்ணலாம். பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமீன். அன்பு தெய்வமே இயேசுவே, இன்றைக்கி நாங்கள் உங்களோட அருள் அடையாளத்தில் முதலாவது அருள் அடையாளமான பேப்டிசம் ஞானஸ்நானத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சுவாமி. தெய்வமே திருமுழுக்கு பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தெய்வமே நான் இந்த நாளில் இந்த நேரத்தை நீங்கள் இன்றைக்கி தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த புது வாரத்தை நாங்கள் உங்கள் திருப்பாதங்களை ஒப்புக் கொடுக்குறோம். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் மன அமைதியும் சந்தோஷத்தையும் நீங்கள் தரணும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம் தந்தையே, ஆமீன். சில்ட்ரன்ஸ் எல்லோரும் சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு அருள் அடையாளத்தை பற்றி நம்ம பார்க்கலாம், சரிங்களா. பாய், டேக் கேர், குட் மார்னிங், ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்மளுடைய கிளாஸோட தலைப்பு திருமுழுக்கு. இந்த திருமுழுக்கை பற்றி நீங்கள் இன்றைக்கி கிளாஸில் கவனிச்சிருப்பீங்க. திருமுழுக்குன்னா என்ன, திருமுழுக்கு நமக்கு எந்த வயசில் கொடுப்பாங்க, யார் கொடுப்பாங்க, அது கொடுக்கும்போது நமக்கு கொடுக்கப்படுற அடையாளங்கள்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் இந்த லெசனில் பார்த்துருப்பீங்க. இப்போது உங்களோட ஆக்டிவிட்டி என்னென்னா, திருமுழுக்கு நம்ம ரொம்ப குட்டி பசங்களாக இருக்கும் போது நம்ம திருமுழுக்கு வாங்கியிருப்போம் இல்லைங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்கணும், உங்களுக்கு எப்போ திருமுழுக்கு கொடுத்தாங்க, நீங்கள் பிறந்து எந்த மாதம் கழித்து எத்தனை மாதத்தில் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்க, எந்த சர்ச்சில், அந்த மாதிரி ஜென்ரலான விஷயங்களை உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் திருமுழுக்கு கொடுக்கும்போது நமக்கு காட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அதாவது ஞான பெற்றோர்கள், அவங்களுடைய பேர் என்ன அப்படின்றதையும் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா,
நிறைய பேர் அதை ஆல்பமெல்லாம் வச்சுருப்பீங்க. ஞானஸ்தானம் கொடுக்கும்போது, திருமுழுக்கு கொடுக்கும்போது நம்ம ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த ஃபோட்டோ உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதோட ஒரு ஃபோட்டோ காப்பியை எங்களுக்கு அனுப்பிச்சி விடணும். ஓகேவா? நீங்கள் எப்படி குட்டி பிள்ளையாக இருக்கும்போது உங்களுக்கு எப்படி திருமுழுக்கு கொடுத்தாங்கன்றத ஒரு மெமரியாக வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த மெமரி ஃபோட்டோ இருந்தால் எங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? காட் பிளெஸ் யூ. அத்தை, வேர்ஸ் ஆஃப் த டே. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். திருப்பாடல்கள் 50:23. I will show God's salvation to the upright. Psalms 50:23. மறுபடியும் கூறுவோம். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். திருப்பாடல்கள் 50:23. I will show God's salvation to the upright. Psalms 50:23.